தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். சர்வதேச தரவுகளின்படி இலங்கையில் தினமும் இரவில் உறங்கும் பொழுது 2.3 மில்லியன் குழந்தைகள் உணவின்றி உறங்குகின்றார்கள். 51 விதமான குடும்பங்கள் உணவின் அளவை தினமும் தங்களது உணவின் அளவை குறைத்துள்ளார்கள். 15.3 விதமான குழந்தைகள் போஷணை குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மொத்த சனத்தொகையில் 27.9 விதமான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களாக கணிக்கப்பட்டுள்ளனர். 2024 வெளியிடப்பட்ட உலகில் மக்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்ற நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு கிடைத்திருப்பது 128வது இடம். மொத்தம் இருப்பது 143 நாடுகள், அதில் 128வது இடம் இலங்கைக்கு கிடைத்துள்ளது. காரணம் என்ன? நாங்கள் எதிர்கொண்ட பொருளாதார வீழ்ச்சி. இந்த பொருளாதார வீழ்ச்சியின் காரணம் என்ன? ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் நிலையான பொருளாதார அபிவிருத்தி அல்லது வளர்ச்சியின் மீது எந்தவித தொலைநோக்கு பார்வையும் திட்டமிடலும் முகாமைத்துவமும் இல்லாத ஒரு ஆட்சி முறை. இந்த ரெண்டு விஷயமும் தான் காரணம். ஏனெனில் இந்த ஊழல் காரணமாகத்தான் நாட்டில் இருந்து நாட்டின் தலைவர் மக்களால் விரட்டியடிக்கப்பட்டார். இந்த சிறந்த முகாமைத்துவ திட்டமிடல் இல்லாத காரணத்தினால்தான் நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்தது, அந்நிய செலாவணி அதாவது டாலரின் உள்வருகை குறைந்தது. இதனால் தான் இறக்குமதி பாதிக்கப்பட்டது. இறக்குமதி பாதிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் நாட்டு மக்கள் நடுத்தருவுக்கு இறங்க வேண்டிய நிலைமை ஒன்று சில காலங்களுக்கு முன்னர், சில வருடங்களுக்கு முன்னர் நமக்கு ஏற்பட்டது. இப்பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கின்றோம், சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம். காரணம், இந்த அத்தனை செயல்பாடுகளுக்கும், இந்த ஊழல், இந்த சிறந்த பொருளாதார முகாமைத்துவமின்மை, இது அத்தனைக்குமே காரணம் நாங்களே தெரிவு செய்கின்ற எங்களுடைய நாட்டு தலைவர் அல்லது எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள். இவர்கள் அங்கே சென்று நடாத்துகின்ற அந்த முறையற்ற ஒரு செயல்பாடு காரணமாகத்தான் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் எங்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் இன்று கேள்விக்குறியாகியுள்ளது. இதற்கு ஒரு சிறந்த தீர்வு எடுக்கும் வகையில்தான் இன்ப வருட இறுதியில்குள் நடைபெறவிருக்கின்ற தேர்தலை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் இந்த பதிவிலே கொஞ்சம் பேசலாம். நடைபெற்று வருகின்ற இந்த ஆட்சி முறையானது, அதாவது நான் ஏற்கனவே கூறிய அந்த ஊழல் அல்லது பொருளாதார திட்டமிடல், இந்த இரண்டையும் நிவர்த்தி செய்த சிறந்ததொரு ஆட்சியாக நடைபெற்று வருகின்றதா? அப்படி இல்லையே, நாங்கள் எதிர்கொள்ளும் தேர்தலிலே புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டுமா என்ற இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் பேசலாம். ஓகே, நாங்கள் முதலாவது பேசலாம். நடைபெற்று வருகின்ற இந்த ஆட்சி முறையானது நிலையான ஒரு பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி, அதாவது நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஊழலற்ற அரசியல் பொருளாதார அபிவிருத்தி, நிலையான பொருளாதார அபிவிருத்தி, இந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்றதா என்பதை முதலில் ஆராயும். அதாவது 2022 ஆரம்பம் எனப்படுவது இலங்கை அரசியல் வரலாற்றிலே கரைபடிந்த ஒரு காலப்பகுதி. இதற்கு தீர்வாக மக்களால் தெரிவு செய்யப்படாத பிரதிநிதியாக தற்போதைய ஜனாதிபதி தனது கடமையினை பொறுப்பேற்கின்றார். ஜனாதிபதியாக தான் பொறுப்பேற்ற சில காலங்களில் உண்மையிலேயே நாடு இருந்த அந்த வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு எழுவதற்கான சில செயல்பாடுகள் இவரால் முன்வைக்கப்பட்டது. அதில் முக்கியமாக எரிபொருள், எரிவாயு அந்த சேவையானது வளமைக்கு திரும்பியது. ஏனென்றால் மக்கள் வீதியோரங்களில் வாரக்கணக்கு மாதக்கணக்கு காத்து நின்று பலி போன உயிர்கள் கூட அந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அதற்கு தீர்வாக எரிசக்தி, எரிபொருள், எரிவாயு என்பன மீள கொணரப்பட்டு ஒரு சுமூகமான நிலை உருவானது. அடுத்த விடயம் இவரால் மேற்கொள்ளப்பட்டது IMF-உடனான உடன்படிக்கை. IMF-உடனான உடன்படிக்கைக்கு பின்னர் எங்களுக்கு கடன் வழங்கிய நாடுகள் மீண்டும் எங்களை நம்ப ஆரம்பித்தது. முக்கியமாக அதன் காரணமாக IMF-உடனான உடன்படிக்கையின் இன்னொரு வெளிப்பாடாக உள்நாட்டு கடன்கள் மறுசீரமைக்கப்பட்டது. இப்பொழுது வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கியின் நிதியுதவிகள் மறுபடி நாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கின்றன. இது முக்கியமான ஒரு செயல்பாடு. இந்த ஒரு சுமூகமான சூழ்நிலை காரணமாகவும்
உலக பொது முடக்கம், அதாவது கோவிட் பேண்டமிக் காலத்தில் இடம்பெற்றிருந்த அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் காரணமாகவும் உல்லாச பயணத்துறை வளர்ச்சி அடைந்தது. அதோடு சேர்ந்து வெளிநாட்டு பணியாளர்கள், அதாவது டாலரிற்கான அந்த கட்டுப்பாட்டு விலை தளர்த்தப்பட்டதை அடுத்து வங்கிகள் மூலமாக வெளிநாட்டில் பணிபுரிகின்ற இலங்கையர் அனுப்புகின்ற அந்த பணத்தின் வரவு அதிகரித்தது. இந்த ரெண்டு விடயமும் காரணமாக டாலரின் கையிருப்பு, அந்நிய செலாவணி கையிருப்பு நாட்டில் அதிகரித்தது. அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்ததன் காரணமாக இலங்கை ரூபாய்க்கான பெறுமதி தற்பொழுது உயர்ந்திருக்கின்றது. 360 ரூபா என்று இருந்தது, இப்பொழுது 299, எதிர்வரும் காலங்களில் 260 அந்த அளவிற்கு கூட வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இது அனைத்தும் நல்ல செயற்பாடுகள். ஆனால் இதில் இன்னொரு பக்கமும் இருக்கின்றது. எரிபொருள் எரிவாயு நாங்கள் அந்த சேவையினை வளமைக்கு வளமை போல பெற்றுக்கொண்டாலும் கூட உலக சந்தையில் இருக்கும் அளவுக்கு அதற்கு ஏற்ற விலை போல நாங்கள் எங்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை. நாங்கள் அதிக விலை கொடுத்து தான் அதை பெற்றுக்கொள்கின்றோம். அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும், அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம். இப்பொழுது ஏதோ ஒரு சிறு தொகையில் குறைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணமானது அன்றாட மக்களின் வாழ்க்கையில் பாரிய ஒரு சுமையாக வந்தது. அதே போன்று இந்த IMF உடன்படிக்கையில் ஒரு நல்ல பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இதனால் கொண்டு வரப்பட்ட சொத்து வரி, செல்வந்த வரி போன்ற விடயங்கள் இந்த நடுத்தர மக்களை தான் பாதிக்கின்றதே தவிர எண்ணிலடங்காத சொத்து சேகரித்து வைத்த அரசியல்வாதிகளுக்கு இதனால் எந்த ஒரு தாக்கமும் இடம்பெறவில்லை. அதற்கு மாறாக அதிகரிக்கப்பட்ட அந்த பெறுமதி சேர் வட்டி, அதாவது வெட் எனப்படுகின்ற வட்டி, மக்களது வாழ்வில் கலந்து துன்புறுத்துகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அது ஒரு விடை. அடுத்த விடயமாக நாங்கள் பார்த்தது இந்த டாலர் உள்வருகை அதிகரித்து ரூபாயின் பெறுமதி உயர்த்தது. நிச்சயமாக இதனால் தான் பணவீக்கம் குறைந்தது. ஆனால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதாவது பொருட்களின் விலை குறையவில்லை. காரணம், இந்த டாலரின் பெறுமதி வீழ்ச்சியும் ரூபாயின் பெறுமதி உயர்வுமானது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டது. செயற்கையாக என்று கூறப்படும் காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையிலே தற்பொழுது இருக்கின்ற இந்த SME, அதாவது சிறு மற்றும் நடுத்தர தொழில்சார் அந்த நிலைகள் முடக்கப்பட்டிருக்கின்றது, பொருளாதாரம் சுருக்கப்பட்டிருக்கின்றது. ஓகே, அதாவது இறக்குமதி என்பது மிக மிக குறைவு, முக்கியமாக வாகன இறக்குமதி. ரெண்டாவது விடயம், நாங்கள் இன்னும் கடன்களை மீள செலுத்த ஆரம்பிக்கவில்லை. அதனால் டாலர் உள்வருகின்றது, வெளி செல்லும் டாலரின் அளவானது மிக மிக குறைவாக காணப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் இன்னுமே ரூபாவின் பெறுமதி உயர்ந்ததே தவிர இது நிலையான ஒரு திட்டம் இல்லை. இது இவ்வாறு இருக்கின்றது. அடுத்ததாக, இந்த வருட ஆரம்பத்தில் சில எதிர்கால திட்டங்கள் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டது. அதன் முக்கியமாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து மியான்மர், கிழக்கு சீனா, தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளை இணைத்த ஒரு கடல் மார்க்கத்தை உருவாக்குது. நல்ல திட்டம்தான். ஆனால் நாங்கள் ஏற்கனவே அனுபவித்த இந்த மத்தள விமான நிலையம் அல்லது அந்த அகமதுரை துறைமுகம், இதில் நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை போன்று, அதாவது இன்னொரு நாட்டின் உதவியின் மூலமாக செய்யப்பட்ட அந்த அபிவிருத்தி அந்த நாட்டுக்கே மீண்டும் தரை வார்த்து கொடுத்து விட்டு வாய் பார்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு செல்லுமா என்பது சரியாக உறுதியாக கணிக்க முடியாது. அத்தோடு இவரது இந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட இன்னொரு சலுகை இந்த அஸ்வசும கொடுப்பனவு. உண்மையில் என்ன கேட்டால் இந்த சமுர்த்தியாக இருக்கலாம், அஸ்வசும கொடுப்பனவாக இருக்கலாம், இது அரசாங்கத்தினால் எங்களுக்கு மானியமாக தரப்பட தேவையில்லை. மாறாக நாங்கள் உழைப்பதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழலை ஏற்படுத்தி தந்தாலே போதும், எங்களுக்கு இனாமாக எதுவுமே அவசியமில்லை. எங்களுக்கு தேவை நாங்கள் உழைத்ததை மீதப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதார நிலை. இது நிச்சயமாக எங்களுடைய நாட்டில் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய அதாவது இன்னுமே அந்த பழைய கலாச்சாரம், அரசியல் கலாச்சாரம், அந்த கண் துடைப்பு கலாச்சாரம் தான் இங்கே இருக்கின்றது. இவர்களது திட்டங்கள் ஒரு குறுகிய கால திட்டத்தோடு தான் செயல்படுத்தப்படுகின்றதே தவிர நீண்ட கால
எந்த திட்டமும் இவர்களிடையே காணப்படுவதாக தெரியவில்லை. அந்த நீண்ட கால திட்டம் இன்மை காரணமாகத்தான் நாடு அந்த அந்நியசாவணி கையிருப்பு குறைந்ததும் நாடு பாரியதொரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்ததற்கும் காரணம். அதாவது இந்த நிலையான திட்டம் என நாங்கள் பொதுவாக குறிப்பிடுவது இறக்குமதி குறைந்த ஏற்றுமதி அதிகரித்த பொருளாதாரம். இது நிச்சயமாக இந்த அரசினாலும் கொண்டு வரப்படுகின்றதா அல்லது அதை நோக்கி பயணிக்கின்றதா என்று கேட்டால் சற்று கவலை கிடந்தான். காரணம் இன்னுமே இவர்களது இந்த பொருளாதார சுழற்சியானது அந்த உல்லாச பயணத்துறை வெளிநாட்டு பயணிகள் மூலமாக, அதாவது வெளிநாட்டு இளைஞர் மூலமாக உள்வரும் டாலர், அது இல்லாமல் மக்களுக்கு விதிக்கப்படுகின்ற வரி, இந்த மூன்று விடயத்திலிருந்தான் சென்று கொண்டிருக்கிறது தவிர ஏற்றுமதிக்கான சில முன்னேற்றகரமான செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதா என்றால் நிச்சயமாக கவலை கிடந்தான். இன்னொரு விஷயம் ஊழல். அது ஊழல் காரணமாகத்தான் நாடு இத்தகைய நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த ஊழல் இவரால் கண்டிக்கப்பட்டதா, அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்றால் அது சந்தேகம்தான். காரணம் இலங்கையின் உயர் நீதிமன்றம் கூறியது பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது ராஜபக்ச குடும்பத்தினரின் ஊழல். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக தங்கள் அடுத்த அரசியல் பணியினை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கிடையில் பெசல் ராஜபக்சவோடு தனிப்பட்ட ரீதியான சந்திப்புகள் கூட ஜனாதிபதி மேற்கொண்டிருக்கின்றார். காரணம் என்ன? அவரது அந்த பாராளுமன்றமானது அமைந்திருப்பது இன்னும் அந்த மொட்டு கட்சி உறுப்பினர்களை கொண்டு, அவர்களது அந்த ஆதரவு தனக்கு தேவை. அடுத்த ஜனாதிபதி அந்த தேர்தலை ஒரு முனைப்பாக அல்லது குறிக்கோளாக தான் மீண்டும் எவ்வாறு ஆட்சிக்கு வருவது என்ற ஒரு நோக்கிலே தான் இவர் சென்று கொண்டிருக்கின்றாரே தவிர நிச்சயமாக நிலையான பொது பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் எதுவும் முன்வைக்கப்பட்டதா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அடுத்த விடயத்தை நாங்கள் பேசலாம். ஸோ நிலையான அபிவிருத்தி என்ற கோட்பாடு இந்த ஆட்சியில் இல்லை என்றால் இந்த நிலையான அபிவிருத்திக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிம்பிளான மூணு விஷயம் இருக்கு. ஒன்று, இலங்கையானது விவசாயத்துறையிலே வளம் செலுத்த ஒரு நாடு. ஏற்றுமதி பயிற்சிகை, விவசாய உற்பத்தி, இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது நாட்டில் உணவு தேவை நிச்சயமாக குறையும். அளவுக்கு அதிகமான உற்பத்தி காரணமாக, அதாவது சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்தினால் நிச்சயமாக அது ஒரு சிறந்த ஏற்றுமதி தீர்வாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் எங்களுக்குள்ள கடல் வளம். இந்த கடல் வளத்தின் மூலம் மட்டுமே அபிவிருத்தியை ஸ்திரப்படுத்தி இருக்கின்ற நாடுகள் எத்தனையோ இருக்கின்றது. உதாரணமாக மாலத்தீவினை கூறலாம். ஸோ அந்த கடல் உற்பத்தியை பெருக்கி, கடல் சார்ந்த தொழில் துறைகளை பெருக்கி ஏற்றுமதியை அதிகரிப்பதன் மூலம், அதாவது இயற்கையாகவே எங்களுக்கு செய்யக்கூடிய சில ஏற்றுமதி வாய்ப்புகள் இவை. அது இல்லாமல் இன்னும் ஒன்று முக்கியமான விடயம் இருக்கிறது. இலங்கைக்கே உரித்தான சில அந்த கனிம வளங்கள், அவற்றின் மூலமாக பெறப்படுகின்ற பொருட்கள் உற்பத்தி, இதன் ஏற்றுமதி மூலமாகவும் இந்த ஏற்றுமதியினை அதிகரிக்கலாம். அப்பொழுது என்ன நடக்கும்? இந்த இறக்குமதி சார்ந்த பொருளாதாரத்தில் தங்கியிருக்கின்ற மக்கள் வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்திற்கு மாறும். ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்திற்கு மாறும் பொழுது அதற்கு முக்கியமாக நாங்களும் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் சொல்லிவிட வேண்டும். அதாவது எங்களிடம் பணத்தை சூறையாடி சென்று கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டு நிறுவனங்கள், அதாவது வெளிநாட்டு பொருட்கள் மீதான அந்த மோகத்தை குறைத்து உள்நாட்டு பொருட்களுக்கு மக்கள் நிச்சயமாக பழக வேண்டும். தரமான பொருட்களை உள்நாட்டிலே உற்பத்தி செய்யலாம். இது உற்பத்தி செய்யப்படாததற்கான காரணம் என்ன? இறக்குமதியின் போது இந்த அரசியல்வாதிகளுக்கும் அவர்களை சார்ந்த அந்த முதலாளிமார்களுக்கும் இருக்கின்ற அந்த கமிஷன் பணம் இல்லாமல் போவது தான் இவர்கள் ஏற்றுமதி துறையை அபிவிருத்தி செய்யாததற்கான காரணம் என நான் நிச்சயமாக கூறுவேன். ஸோ ஏற்றுமதி துறை அதிகரிக்கப்படும் பொழுது நிச்சயமாக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது அதிகரிக்கப்படும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனினதும் தனிநபர் வருமானமானது அதிகரிக்கப்படும். இதனால் தான் நிலையான ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நாடு பயணிக்கலாமே தவிர குறுகிய அரசியல் வேலை திட்டங்களால் எந்த பயனும் இல்லை. ஸோ இந்த நாட்களிலே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களது அந்த வாக்கு வங்கியினை பலப்படுத்தும் நோக்கில் தீவிர பிரச்சாரங்களில் அங்கு செல்வது இங்கு செல்வது, பல கருத்துக்களை வெளியிடுவதென பல்வகையிலும் தங்கள் வேலைகளை
பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரே வேலை, எங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக எங்களுக்கு தகுந்த தலைவரை, மக்கள் பிரதிநிதியை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும். காரணம், எங்களது பிள்ளைகளுக்கு நாடே இல்லை என்ற ஒரு நிலை சென்று கொண்டிருக்கின்றது. இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள், மூளைசாலிகள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஒரு நாட்டிற்கு நல்ல அறிகுறியாக எதிர்காலமாக தென்படவில்லை. ஆதலால் நாங்கள் எதிர்கொள்ளவிருக்கின்ற இந்த தேர்தலில் சிந்தித்து செயல்பட்டு சிறந்த முடிவை எடுப்போம். விடைபெறுகின்றேன் நான் உங்களில் ஒருவன் சந்திரன்.